பாளையங்கோட்டை மேடை போலீஸ் நிலையம் ₹3,06,00,000 மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படுகிறது. இந்த பணியின் தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சபாநாயகர் அப்பாவு தலைமை தாங்கினார். அமைச்சர் தங்கம் தென்னரசு புதுப்பிக்கும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறுகையில், துவக்கி வைக்கப்பட்டிருப்பது திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியினுடைய வரலாற்று பாரம்பரிய அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய மேடை காவல் நிலையம், அதனுடைய பழமை பொலிவு மாறாத வகையில், பாரம்பரிய பெருமையை நிலைநிறுத்தக்கூடிய வகையில், அதனுடைய பழமையை அப்படியே போற்றி பாதுகாத்து அதை இப்போது புதுப்பித்து அந்த பணிகளை செய்வதற்கு உரிய அனுமதிகள் நம்முடைய திருநெல்வேலி மாநகராட்சியிலே நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய இந்த சீர்மிகு நகர திட்டம் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட், அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு இந்த பணிகள் அனுமதிகள் வழங்கப்பட்டு மிக சிறப்பான வகையிலே அந்த பணிகள் இன்றைக்கு துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மதிப்பிற்குரிய சட்டப்பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் அப்பா அவர்கள், நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு ஐஏஎஸ் அவர்கள், சட்டப்பேரவையின் முன்னாள் தலைவர் அண்ணன் ஆவரேப்பன் அவர்கள், சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் சோதர் வகாப் அவர்கள், நம்முடைய மதிப்பிற்குரிய திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய ஆணையராகியவருடைய முன்னிலையில், அதே போல் நம்முடைய காவல்துறையினுடைய விஞ்ஞானிப்பாளர்கள் அவர்களுடைய முன்னிலையிலும் இன்றைக்கு இந்த திட்டத்தை துவக்கி வைக்கக்கூடிய பணியினை செய்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி பொறுப்பேற்ற காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் நிலத்தினுடைய பாரம்பரியத்தை, தமிழ் இனத்தின் பாரம்பரியத்தை, நம்முடைய பண்பாட்டு நினைவு சின்னங்களை, நம்முடைய தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பலவாற்றாலும் அவற்றை வெளிக்கொணர்ந்து அவற்றை ஒரு சீர்மிகு நிலையிலே நிலைநிறுத்தி பொதுமக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பல்வேறு பணிகளை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு மிகச் சிறப்பான வகையிலே நிறைவேற்றி கொண்டு வருகிறது.